வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுதுங்க. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரக்கோணம் பகுதிகளில் நடைபெறக்கூடிய தண்டவாள பராமரிப்பு பணிகள் காரணமாக ஒரு ரயிலானது சென்னைக்கு போகாது. அது என்னென்னக்கு அப்படிங்கிற டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோயம்புத்தூர்லேருந்து சென்னை நோக்கி போகக்கூடிய இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸுக்கு எப்பயுமே கூட்டம் அதிகமாக இருக்கும். பெரும்பாலும் இந்த ரயிலானது காலையில் கிளம்பி சென்னை போயிட்டு ரிட்டன் நைட்டுக்குள்ளே ரிட்டன் வந்துடுற ட்ரெயினாக இருக்கிறதுனாலையும், அதே நேரங்களில் பகல் நேரங்களில் போகக்கூடிய பயணிகளினுடைய அதிக வரவேற்பு இந்த ட்ரெயினுக்கு இருக்கிறதுனாலையும் எப்பயுமே ஃபுல்லாக போகக்கூடிய ஒரு ட்ரெயின். இந்த ட்ரெயினானது 2 நாட்களுக்கு பகுதியாக ரத்து செய்யப்படுகிறது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அரக்கோணம் பகுதியில் நடைபெறக்கூடிய தண்டவாள பராமரிப்பு பணிகள் காரணமாக. அது என்ன 2 நாட்கள் அப்படின்னா, 23ஆம் தேதி அதாவது நாளை மற்றும் 30ஆம் தேதி, 23 மற்றும் 30 ஆகிய 2 நாட்கள் இந்த ரயிலானது காட்பாடியில் இருந்து சென்னை வரை பகுதியாக ரத்து செய்யப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த 2 நாட்களையும் நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. இந்த ட்ரெயினில் கோயம்புத்தூரில் இருந்து சென்னை போகணும்னு நீங்கள் பிளான் பண்ணியிருக்கலாம், அல்லது மத்தியானம் சென்னையில் இருந்து கோயம்புத்தூர் வரணும்னு நீங்கள் பிளான் பண்ணியிருக்கலாம். அப்படி பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் மாற்றி தான் ஆகணும். 23 மற்றும் 30 ஆகிய தேதிகளில், இந்த தேதிகளில் காலையில் 6:20 கோயம்புத்தூரில் இருந்து கிளம்பக்கூடிய கோயம்புத்தூர் சென்னை இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ஆனது திருப்பூர், ஈரோடு, சேலம், ஜோலார்பேட்டை வழியாக ஆம்பூர் காட்பாடியோடு நிறுத்தப்படும். மத்தியானம் 11:35 காட்பாடி போய் சேர்ந்துருது. அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் சென்னையில் இருந்து 23 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் இந்த ரயிலானது கிளம்பாது. அதற்கு பதிலாக காட்பாடியில் இருந்து தான் கிளம்பும். காட்பாடியில் இருந்து மத்தியானம் 4:20 கிளம்பக்கூடிய ட்ரெயினுங்க. இப்போது சென்னையில் இருந்து கிளம்பாததுனால அரக்கோணம், பெரம்பூர் இந்த பகுதிகளுக்கெல்லாம் இந்த ட்ரெயினானது போகாது. போகாது அப்படிங்கிறதையும் தாண்டி அந்த பகுதிகளில் இருந்து இந்த ட்ரெயினுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கவங்க வேறு வழியில் காட்பாடி வந்து தான் ஏறி ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஸோ மாற்று ஏற்பாடுகள் அப்படிங்கிறது நம்ம பண்ணிக்க வேண்டிய கட்டாயத்தில் இப்போ நம்ம இருக்கோம். ஏன்னா சென்னையில் இருந்து அன்று சிறுவில் போ இந்த ட்ரெயினை பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிரமம். அதனால் முன்னாடி அவங்க காட்பாடி வரணும். ஆனால் இதில் என்ன பெரும்பாலான விஷயம் என்ன அப்படின்னா, காட்பாடியில் இருந்து இந்த ட்ரெயின் கிளம்புறதுனால அங்கே சீட்டு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது. ஆக 2 நாட்களுக்கு, 23 மற்றும் 30 ஆகிய 2 நாட்களுக்கு கோயம்புத்தூர் சென்னை இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் காட்பாடியோடு நிறுத்தப்படும். காட்பாடியில் இருந்து சென்னை வரைக்குமான தூரம் ரத்து செய்யப்படுகிறது. அதற்கு தகுந்தாற்போல பயணிகள் தங்களினுடைய திட்டத்தை மாற்றி அமைத்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. ரயில்வே அப்டேட் வரப்போகுது. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.